இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை ஒருமுறை சந்தித்து இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் பொதுக்காலம் 20 ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இறைவன் எல்லா மக்களுக்கும் பொதுவான தந்தை என்பதையும், அவர் இனம், மொழி, ஜாதி மற்றும் பொருளாதார வேறுபாடுகளை கடந்தவர் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல், அவரிடம் தொடர்ந்து மன்றாடுகின்ற பிள்ளைகளுக்கு அவருடைய மன்றாட்டுக்களை தீர்த்து வைக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்ற ஒரு படிப்பினையையும் கற்றுக் கொடுக்கிறது. மகாத்மா காந்தி, இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர், இளம் வழக்கறிஞராக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். தனது சுயசரிதையில் இவ்வாறு எழுதுகிறார், தென் ஆப்பிரிக்காவிலே இளம் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருந்த வேளையிலே ஒருமுறை அவர் விவிலியத்தை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாம். அதை படிக்கின்ற பொழுது அவருக்குள் ஒரு புதிய ஒரு புரட்சி தோன்றியதாம். இயேசுவின் வார்த்தைகள் ஒரு புரட்சியான ஒரு வார்த்தையாக அவர் தோன்றியிருக்கின்றது. எனவே இந்த வார்த்தைகளை வாசித்தவர் இப்பேற்பட்ட ஒரு கடவுளை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்கின்றார். அதை வெளிப்படுத்துவதற்காக அந்த ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருந்த ஒரு ஆலயத்தில் சென்றிருக்கின்றார். ஆலயத்தில் வெளியே ஒரு பலகை வைக்கப்பட்டிருந்தது. அதிலே வெள்ளை இனத்து மக்களுக்கான ஆலயம் என்று எழுதப்பட்டிருந்தது. இவர் அதையும் கடந்து உள்ளே போகிறார். அவர் போகின்ற வேளையிலே தன்னார்வ தொண்டர் ஒருவர் அவரை அழைத்துக் கொண்டு வெளியே வந்த, ஐயா, உங்களுக்கான ஆலயம் இது அல்ல, நீங்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு போக வேண்டும், கருப்பின மக்களுக்கான ஆலயம் அது, இது வெள்ளை இனத்து மக்களுக்கான ஆலயம் மட்டுமே என்று அவர் சொன்னார். கிறிஸ்துவின் போதனைகள் பிளவுகள் இல்லாமல் இருக்கிறது, ஆனால் கிறிஸ்தவர்கள் பிளவுபடுத்தி பார்க்கின்றார்களே என்ற ஒரு எண்ணம் அவரிடம் வந்தது. எனவே இப்பேற்பட்ட ஒரு கடவுளை நான் தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் வந்த பொழுது, கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இப்படி பிளவுகள் இருக்கும் என்று சொன்னார், நான் இந்துவாக இருந்து விடுவதே மேலானது என்று சொல்லி அவர் மனமாற்றம் செய்யாமல் விட்டுவிட்டார். எவ்வளவு ஒரு பெரிய இழப்பு அன்பார்ந்த சகோதரனே. இனி முதல் வாசகத்திலே எசையாஸ் இறைவாக்கினர் கூறுகிறார், அவருடைய புத்தகமானது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3வது பிரிவிலிருந்து இன்றைய வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோனி அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் விடுதலை கிடைத்தாலும் ஒரு சில பேர் அங்கே தங்கிவிட்டார்கள். அவர்கள் மீண்டும் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வர வேண்டும், வந்து இடிக்கப்பட்ட எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதில் அவர்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் இறைவாக்கினர் எசாயா. யூதர்கள் மட்டும் புறவணத்தர்களும் வரலாம், யூதர்கள் மட்டும் அல்லாமல் புறவணத்தார்களும் இந்த திருப்பணியில் பங்கெடுக்கலாம் என்ற ஒரு செய்தியையும் இறைவாக்கினர் எசாயா வெளிப்படுத்துகிறார். அவர் கூறுகிறார், என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு எனப்படும் என்கிறார். யூத மக்களுக்கான இல்ல மட்டுமல்ல, புறவணத்து மக்களுக்கும் உரிய இறை வேண்டலின் வீடு. ஆக இறைவாக்கு எசையாவின் காலத்திலேயே இந்த பிளவுகளை எல்லாம் உடைத்து எறிகின்ற விதமாக அந்த ஆலயமானது அனைத்து மக்களும் வந்து ஜெபிக்கக்கூடிய கடவுளுடைய இல்லம் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். வாசகத்தின் தொடக்கமே ஒரு புரட்சி கீதம் போல தோன்றுகிறது. நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள், நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. அக்கடவுள் நீதி உள்ள கடவுளாக, நேர்மையான கடவுளாக, உண்மையின் கடவுளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியானது இன்றோ நேற்று கொடுக்கப்பட்டது கிடையாது, ஒரு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த செய்தியானது கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். பிரியமான சகோதரனை, ஆக ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் புறவினத்து மக்கள் ஆண்டவருக்கு திருப்பணி செய்யவும், அவர் பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவரின் ஊழியராக இருக்கவும் அழைத்து இருப்பதை பார்க்கும்போது, இறைவன் எவ்வளவு நேர்மையான, பாரபட்சம் பார்க்காத கடவுள் என்பதை இந்த இறை வாக்கு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இந்த திருப்பாடல் கூறுவது மதுதான். 67 கூறுகின்ற செய்தி என்னவென்றால், மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. எல்லோரும், யூத இனம் மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டுமல்ல,
எல்லா மக்களுமே ஆண்டவரே உம்மை போற்றுவார்களா என்று கூறுகிறார். இதுதான் இன்றைய பவுலுடைய பாடலாக நாம் வாசிக்க கேட்டோம். இரண்டாவது வசனத்தை பார்க்கிறோம், உறுதியான யூத சட்டத்தை கடைபிடித்த பவுலடியார் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. யூதர்களுக்கு மத்தியில் இயேசுவே ஆண்டவர் என்று அவர் அறிவிக்கப் போகிறார். ஆனால் யூத மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், அவரை ஒதுக்கி வைக்கிறார்கள். எனவே அவர் யூத மக்களை கடந்து புறவனத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப் போகிறார். காரணம், அவர்களும் இயேசுவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்கின்றார். அவர் கூறுகிற இன்னொரு செய்தியை, புறவனத்து மக்களுக்கு நான் நற்செய்தி அறிவிப்பதால் என் சொந்த இன மக்கள் மத்தியிலே ஒரு பொறாமையை நான் தோற்றுவிக்க முடியும். எனவே அதன் அடிப்படையிலே அவர்கள் மீண்டும் இயேசுவை தங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்று அவர் உறுதியை நம்புகின்றார். ஆக புறவனத்து மக்களாகிய உங்களுக்கு இயேசுவை போதிப்பதால் அவர் கூறுகிறார், என் இனத்தாருள் ஒரு சிலரையாவது அவர்கள் உள்ளத்திலே பொறாமை தீயை தூண்டிவிட்டு மீண்டும் இயேசுவின் பக்கம் இழுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் என்று அவர் கூறுவதை பார்க்கின்ற பொழுது, அவர் யூத மக்களையும் புறவனத்து மக்களையும் இயேசுவின்பால் கொண்டு வருகின்ற தாகத்தோடு இருந்தார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. பிரியமான சகோதரனை சகோதரியே, ஆக பிளவுகளை கடந்து சகோதரன் சகோதரியாக ஒன்றாக வாழ்ந்து இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகின்றார். அவர் கூறுகிறார், ஒரு முறை கடவுள் ஒருவரை அழைத்து அருள் வரங்களால் அவரை நிரப்பினார் என்று சொன்னால் அந்த அழைப்பையும் அருள் வரங்களையும் ஒருபோதும் கடவுள் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் பெற்றுக்கொண்ட சில அருட்சாதனங்களை பார்க்கின்ற பொழுது நாம் உணரலாம். குறிப்பாக திருமுழுக்கு, உறுதி பூசுதல், குருத்துவம், இந்த மூன்று அருள் சாதனங்களும் அழியாத முத்திரையினால் அபிஷேகம் செய்யப்பட்ட அருள் சாதனங்களாகும். ஒருமுறை நாம் திருமுழுக்கு பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நாம் கடைசி வரைக்கும் கிறிஸ்தவர்கள்தான். ஒருவேளை நாம் கிறிஸ்துவை மறுதளிக்கலாம், சபைகளுக்கு செல்லலாம், வேறு மதங்களுக்கு போகலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் திரும்பி வர விரும்பினால் நீங்கள் உங்களுக்கு மீண்டும் திருமுழுக்கு கொடுக்கப்பட மாட்டாது, மீண்டும் உங்களுக்கு உறுதி புசல் கொடுக்கப்பட மாட்டாது, உங்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டால் போதுமானது. உங்கள் திருமுழுக்கும் உறுதி பூசுதலும் முதலில் கொடுத்ததே நிலைத்து நிற்கும். அதே போல குருத்துவ அருள் பொழிவும் படித்தான். ஒரு முறை ஒருவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டுவிட்டால் அவர் இறுதி வரையிலும் குருவாகவே நிலைத்திருப்பார். ஒருவேளை அவர் குருத்துவத்தை விட்டு வெளியில் சென்றாலும் அவர் குருவானவராகத்தான் இருப்பாரே ஒழிய சாதாரண மனிதராக மாறுவது கிடையாது. ஆக சின்னப்பர் கூறுவதைப் போல, பவுலர் கூறுவதைப் போல, ஆண்டவர் கொடுத்த அருள் வரங்களை அழைப்பை ஒருபோதும் திரும்ப பெற்றுக்கொள்வது கிடையாது என்ற உண்மையை உணர்ந்து பார்க்க வேண்டும். நற்செய்தி வாசகம் கூறுகிற செய்தி என்னவென்று சொன்னால், இயேசுவின் வாயில் இப்படி ஒரு வார்த்தையா, எதிர்பார்க்காத வார்த்தையாக இருக்கிறது என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தை, அந்த வாசகம் நம்மை புரட்டி போடுகிறது. நற்செய்திகளில் ஏராளமான புதுமைகளை செய்திருக்கிறார். ஆனால் புறவிடத்து மக்களுக்காக இரண்டே இரண்டு புதுமைகளை அவர் செய்திருக்கிறார். ஒன்று, நூற்றுவ தலைவருடைய பணியாளர் நோய்வாய்ப்பட்டு சாகு கிடக்கின்ற தருவாயில் அவருக்கு உயிர் வேண்டிய ஆண்டவரை வேண்டுகின்றார். இரண்டாவது, இன்றைய வாசகத்தில் வருகின்ற கனனைய பெண்ணினுடைய மகளுக்கு சுகம் வேண்டி. இரண்டுமே அளவு கடந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாக அமைவதை பார்க்கலாம். அதில் இரண்டாவது வித்தியாசமாக வலுவானதாக அறிவுபூர்வமான கேள்விகளால் ஆண்டவரை கேட்டு திணறடித்து அவர் மூலமாக தனக்கு தேவையான அந்த வரத்தை பெறுகின்ற ஒரு அழகிய செயலை நாம் இந்த பெண்மணி மூலமாக பார்க்கலாம். இந்த சந்திப்பானது நடைபெறுகின்ற இடம் எங்கே என்றால், லெபனான் நாட்டிலே. நாம் கடந்த வாரம் பார்த்தோம், அதன் தலைநகரில் தான் அந்த அம்மோனியம் நைட்ரேட் வெடித்து வீடுகளும் மக்களும் பொருள் சேதமும் ஆள் சேதமும் ஏற்பட்டது. அந்த பகுதியில் யூத தேசத்தை கடந்து புறவனத்து மக்கள் மத்தியிலே இயேசு தன் பணியாற்றப் போகின்ற வேளையில் சந்திப்பு நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். அக்கணனைய மக்களை யூதர்கள் எதிரிகளாக பார்த்தார்கள். தூய்மையற்றவர்களாக, விக்கிரங்களை ஆராதிக்கின்ற மக்களாக அவர்களை கருதினார்கள். எனவேதான் அவர்களோடு உறவு கொள்ளாமல் அவர்களை ஒதுக்கி வைக்கின்றார்கள்.
இயேசு ஒருவேளை இந்த வார்த்தையை சொன்னது அவருடைய விசுவாசத்தை பரிசோதிப்பதற்காக இருக்கலாம், அல்லது அவள் உறுதியாக நம்பிக்கையில் இருப்பதை யூத மக்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம். எனவேதான் அவர் இந்த உரையாடலை ஆரம்பிக்கின்றார். நம்முடைய பேச்சு வழக்கில் கூட யாரையாவது நாய் என்று சொல்வோம் என்று சொன்னால் பொறுத்துக் கொள்வார்களா? நம்மை கொல்லுகின்ற அளவுக்கு வெறித்தனமாக மாறிவிடுவார்கள். ஆக நாய் ஒரு மோசமான ஒரு விலங்காக, தீட்டான விலங்காக சமுதாயத்தில் பார்க்கிறோம். காரணம், அது கண்டவற்றையும் தின்னும். இந்த எத்தனையோ குடும்பங்களில் நாய்களை மேன்மையாக வளர்க்கிறார்கள், பிள்ளைகளை விட மேன்மையாக பராமரிக்கின்ற குடும்பங்களும் உண்டு. ஆனால் பொதுவாக நாய்களை ஒரு அசிங்கமான ஒரு விலங்காக பார்த்து கொண்டிருந்தார்கள் யூத மக்கள். எனவேதான் இந்த புறவினத்து மக்களையும் நாயோடு ஒப்பிட்டு நாய்களை ஒதுக்கி வைப்பதைப் போல இவர்களையும் ஒதுக்கி வைக்கின்றார்கள். இந்த நம்முடைய நாட்டில் ஜாதியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், கலாச்சாரத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்து வைத்துக் கொண்டு நாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதே போலத்தான் யூதர்களையும் புறவினத்து மக்களையும் பிரித்து வைத்து அச்சமுதாயம் பார்த்துக் கொண்டிருந்தது. பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை அது கையாண்டு வந்திருக்கின்றது. அதன் மூலமாக அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த பெண்மணி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் மகளுக்காக இறங்கி வருகிறார், முழந்தல் படுகின்றார், ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், ஆண்டவரே என் மகளுக்கு இந்த காரியத்தை செய்யும். ஆண்டவர் கூறுகிறார், பிள்ளைகள் சாப்பிடும் உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறை அல்ல. அவர் கூறுகிறார், ஆம் ஆண்டவரே, பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது சிந்துகின்ற உணவை நாய்கள் உண்ணுகின்றதே. இந்த வார்த்தையை கடவுள் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. அசந்து போகிறார். அவர் கூறுகிறார், அம்மா உன் நம்பிக்கை பெரியது, உன் விருப்பப்படியே நீ செல்லலாம், உன் மகள் பிழைத்துக் கொள்வாள் என்று கூறுகிறார். நம்பிக்கையோடு போகிறார். இந்த கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் என்ன? ஒன்று, இறையரசு அனைவருக்கும் உரிய ஒன்று. இறையரசு என்பது ஆள் பார்த்து, நிறம் பார்த்து, குலம் கோத்திரம் பார்த்து, இனம் மொழி பார்த்து வருவது கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. யார் வேண்டுமானாலும் வரலாம். நம்பிக்கையோடு வருகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஏற்றுக்கொள்வதுதான் இறையரசு. இயேசுவே ஆண்டவர் என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இறையரசுக்கு சொந்தமானவர்கள். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரி, ஆனால் நம்முடைய நாடுகளிலும் சில நாடுகளிலும் நாம் பார்ப்பது என்ன? இன்று சாதி வெறி, மத வெறி, மொழி வெறி அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்க்கப்பட்டிருக்கிறது. பல தலைவர்கள் சமுதாயத்தை தவறான வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள், ஒற்றுமையாக வாழ்ந்த மக்களை இன்று துண்டுபடுத்திக் கொண்டு, வேறுபடுத்திக் கொண்டு அவர்கள் மூலமாக குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக நம் நாட்டில் இல்லாத ஒரு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்று மண்ணாக தாயும் பிள்ளையுமாக வாழ்ந்த ஒரு காலங்கள் எல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த ஜாதியாலும், இந்த மதத்தாலும், இந்த நிறத்தாலும், இந்த கலாச்சாரத்தாலும் நாம் துண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இவைகளை கடந்து நாம் வர வேண்டும். பிரியமான சகோதரனை, சகோதரியே, இவ்வாறு தவறான வழியில் நடத்துகின்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும், ஆன்மீகவாதியாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், நம்மை ஆளுகின்ற தலைவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மக்களை துண்டாட நினைக்கின்ற பொழுது அவர்களை விட்டு விலகக்கூடிய அந்த மனப்பக்குவம், அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார். பதவிக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு மற்ற மக்களுடைய துன்பத்தில் குளிர்காய நினைக்கின்ற மக்களை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். ஆனால் திருச்சபையிலும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலும் கூட இது போன்ற பிளவுகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சபைகள் என்ற பெயரால் சபைகளை பிரித்துக் கொண்டு போவதன் விளைவாக மக்களை துண்டுபடுத்திக் கொண்டு ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு பதிலாக பிளவுகளை கொண்டு போய் கொண்டிருக்கும் எத்தனை சபைகள், ஏராளமான சபைகள், ஒவ்வொரு போதகர்களும் தங்களுடைய போதனைகளை போதித்துக் கொண்டு போகிற ஒரு மோசமான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக யாராக இருந்தாலும் கடவுள் கொண்டு வந்த அந்த ஒற்றுமையை கொண்டு வருகின்ற கருவிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இரண்டாவதாக வாழ்க்கை பயணத்தில், விசுவாச பயணத்தில் பல தடைகள் வரும், வந்தாலும் அதை கண்டு துவண்டு போய்விடாமல் இந்த கனானிய பெண்மணி எவ்வளவு துணிவோடும், அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் கடவுள் செய்வார் என்று மண்டியிட்டு மன்றாடினாளோ, இடைவிடாது ஜெபித்தாளோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை இழந்து விடாமல் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு தேவையான வரத்தை கடவுள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, மூன்றாவது பாடம், நாம் கிறிஸ்தவன் என்ற முறையில் அனைவரும் சகோதர சகோதரிகள்.
நான் சொன்னது போல நாம் சபையாலும் இனத்தாலும் நிறத்தாலும் பணத்தாலும் மொழியாலும் குறிப்பாக ஜாதி பிரிவினைகளாலும் நாம் துண்டாடப்படாமல் இருக்க வேண்டும். இந்த எல்லா மறை மாநிலங்களிலும் இந்த ஜாதிய பிரச்சனை தலைவிரித்தாடுவது என பார்க்கிறோம். குருக்கள் துறவிகள் பொதுமக்கள் மத்தியில் கூட இவைகள் இருப்பதை பார்க்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளைகள் தானா, நாம் அழைப்பை பெற்றவர்கள் தானா என்ற ஒரு கேள்வி கேட்க தோன்றுகிறது. இவைகள் இருக்கலாம், நாம் அந்த சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் அவைகளை கடந்து வருவதுதான் உண்மையான கிறிஸ்தவ அழைப்பு. பிரியமான சகோதரனே சகோதரியே, வேற்றுமையில் ஒற்றுமை என்று கூறுகின்றோமே, அது நாம் வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒரு மதிப்பீடு. அது இன்று கரைந்து கொண்டிருக்கிறது. நாம் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வருவதற்கு பதிலாக வேற்றுமையில் பிளவுகளைத்தான் அதிகரித்துக் கொண்டு போகிறோம். ஆக அது வாசகம் கூறுவதெல்லாம் கடவுள் வேற்றுமையின் கடவுள் அல்ல, ஒற்றுமையின் கடவுள், பிரிவினையின் கடவுள் அல்ல, இணைக்கின்ற கடவுள் என்ற ஒரு சக்தியை அது கற்றுக் கொடுக்கின்றது. ஆக நாம் அதன் அடிப்படையில் வாழ தயாராக இருக்கிறோமா, ஒற்றுமையை கொண்டு வர தயாராக இருக்கிறோமா? நான்காவது பாடமாக நேற்றைய தினம் நம்முடைய நாட்டின் சுதந்திர தினத்தை 74வது சுதந்திர தினத்தை கொண்டாடினோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் மரியாளுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடினோம். இரண்டுமே ஒரு விடுதலை பயணம். பாவம் இல்லாமல் பிறக்க வைத்து அதற்கு பரிசாக விண்ணுக்கு உடலோடு அழைத்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நம்புகிறது. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை, அடிமை நிலையிலிருந்து சுதந்திர நிலை, சுதந்திர தினம், பாவ நிலையிலிருந்து புனித நிலை, பாவம் இல்லாமல் புனித நிலை. ஆக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற தீமைகளை களைய வேண்டும். நாம் சிந்தித்திருக்கின்ற இந்த அத்தனை வேறுபாடுகளையும் களைந்து நாம் வாழ முயற்சி எடுக்கின்ற பொழுது நாம் ஒரு புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும். வேற்றுமையில் ஒற்றுமை காண முடியும். எல்லா மக்களோடும் சுமூகமாக நாம் வாழ முடியும். மாமா மச்சான் என்று அழைத்த அந்த உறவுகள் இன்று மறைந்து கொண்டு ஒரு எதிரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற தலைவர்களை இனம் கண்டுகொள்ள வேண்டும். உண்மையான மக்களாக, ஒரு தாய் மக்களாக நாம் வாழ வேண்டும். பல மொழிகள் இருந்தாலும், பல இனங்கள் இருந்தாலும், நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்று என்ற உணர்வுகள் உண்மையாக இருக்க வேண்டும். அதுவே உண்மையான கிறிஸ்தவனுக்கு அழகு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த வாரம் முழுவதுமாக எதற்காக நாம் ஜெபிப்போம்? ஒற்றுமைக்காக ஜெபிப்போம், நல்ல தலைவர்களுக்காக ஜெபிப்போம். தீய தலைவர்களை தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றிக்கொள்ள இறைவன் துணையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மத இன மொழி வெறிகளை தூண்டுகின்றவர்கள், மதமும் மொழியும் தேவை என்று சொன்னாலும் அவை மக்களை இணைக்கின்ற சக்திகளாக மாற வேண்டும், பிரிக்கின்ற சக்திகளாக அல்ல என்ற ஒரு சிந்தனைக்காக நல்ல தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எனவே இறைவன் நம்மோடு கூட நம்மை வழிநடத்த தேவையான வரத்தை தரவும், நல்லதொரு வளமான வாழ்வு கிடைக்கவும், இந்த கொரோனா காலகட்டத்திலே நாம் அனைத்தையும் மறந்து ஒருவர் பிறருக்கு உதவிகள் செய்தது போல ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்வோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.